இருக்குங்க. காலையில் அதிகாலையில் எந்திக்கணுச்சு நம்ம அலாரம்லாம் வச்சுருப்போம், ஆனால் அதிகாலையில் நம்ம எந்திப்போமோ நமக்கு கேரண்டி சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்யணுமோ அதை இன்றைக்கே செஞ்சிடணும். நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா அதை இன்றைக்கே செஞ்சிடணும். நாளை என்பது நிச்சயமற்றது, நேற்று என்பது இறந்து போனது, முடிஞ்சு போனது, இன்று மட்டுமே நிச்சயம், இன்று மட்டுமே நிச்சயம், அது ஞாபகம். அதனால் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய வேலையை இன்றைக்கே செஞ்சு முடிச்சிடணும். தள்ளி போட்டு பிறகு செய்கிறோம் அப்புறம் செய்கிறோம் அப்படின்லாம் வச்சுக்க கூடாது. அப்படின்னு சொல்ல, நாளை என்பது நிச்சயமற்றது, இன்று என்பது நிரந்தரமானது, நேற்று என்பது காலம் கடந்து போனது, காலமானது, செத்து போனது. அப்போ நேற்று நடந்ததை நினச்சி இன்றைக்கி ஃபீல் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆகும். நாளைக்கு நம்ம இதை சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கழி தள்ளியும் போடக்கூடாது. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கே செய்யலாம். அப்படி செய்யக்கூடியவன் தான் சாதனையாளராக மாறுகிறான். எனவே இன்றைக்கி செய்யக்கூடிய வேலையை இன்றைக்கே செய்யுங்க. அதிகாலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கணும்னு நம்ம நினைக்கோமோ அந்த டயத்துக்கு அலாரத்தோட உதவி இல்லாமல், யாரோட உதவி இல்லாமல் ஒரு மனசை எந்திச்சிட்டானாலே அவன் அன்றைக்கி ஜெயிப்பான்னு அர்த்தம். இதை நான் சொல்லலை, நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி செய்யக்கூடிய காரியத்தை இன்றைக்கே செய்யுங்க. அந்த நாளை செய்யக்கூடிய காரியமும் நல்ல காரியமாக இருக்கட்டும். நாளைக்கு நம்ம இல்லாட்டாலும் நம்ம பேர் இருக்கணும், நம்மளை நாலு பேர் பேசணும், அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா உண்மையாக இரு, உண்மையாக இரு, ஒரே வார்த்தை தான் உண்மையாக இரு. அந்த ஒரு வார்த்தை எல்லாமே அடையும். மனுஷனாக பிறந்தால் உண்மையாக இரு. வாழ்க வளமுடன், நன்றி.